नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे। वेल वेल முருகா சிவேல் முருகனுக்கு ரோகரா। புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷிய ராசி பலன் நிகழ்ச்சியில் இன்னைக்கு இன்றைய பொழுது எனக்கு வெற்றிகரமான பொழுதாக இருக்கணும், பூர்ணமான அனுகிரகமாக இருக்கணும், நேற்றைய பிரச்சனை இன்னைக்கு வரக்கூடாது, என் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் பெருகணும், நினைச்ச காரியம் வெற்றியடணும், செல்வ செழிப்பு கூடி வரணும், எவ்விதமான தொல்லைகளும் எனக்கு இருக்கப்படாது, உடல் உபாதைகள்லேருந்து நிவர்த்தி ஆகணும், இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம வேண்டுறது உண்டு. இதெல்லாம் கொடுக்கறது யாரு? பகவான் மட்டும்தான். பகவானை பற்றி சொல்லக்கூடிய நிகழ்ச்சி ராசி பலனில் ஆன்மீக தகவல். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களையும் சேர்த்து நம்ம சொல்கிறோம். அடுத்தது பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் குறிப்பு, இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். 6/10/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் புரட்டாசி மாதம் 19ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூராடம் 8:20 வரை. பின்பு உத்திராடம் இன்றைய திதி அஷ்டமி மாலை 3:34 வரை. பின்பு நவமி சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் திருவாதிரை நல்ல நேரம் காலை 8:15-9 வரை. ராகு காலம் மாலை 4:30-6 வரை. யமகண்டம் மதியம் 12:00-1:30 வரை. பொதுவாக அஷ்டமி அப்படின்னு சொல்லும் பொழுது மற்ற நாட்களில் இல்லாத இந்த காலகட்டத்தில் ரொம்ப விசேஷம் அதிகம். என்ன அப்படின்னா நவராத்திரி காலத்தில் அஷ்டமிக்கு ரொம்ப முக்கியத்துவம், துர்கைக்கு ரொம்ப விசேஷம், துர்காஷ்டமின்னு சொல்லுவா, அதே மாதிரி கிருஷ்ணாஷ்டமின்னு சொல்கிறது உண்டு. இது வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்படும். ஆனால் அஷ்டமி அஷ்டமி நம்ம துர்காஷ்டமின்னு தான் சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா துர்கைக்கு ரொம்ப விசேஷம், அடுத்தது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப விசேஷம், பைரவருக்கு ரொம்ப உன்னதம். பைரவருக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக அஷ்டமி அன்னைக்கு ரொம்ப அற்புதமான வழிபாடுகள்லாம் நம்ம பண்ணுறது உண்டு. சொர்ண பைரவர், சொர்ணாக்கர்ஷண பைரவர், இப்படி பல்வேறு பைரவ ரூபங்களாக நம்மளுக்கு தரிசனம் தருவர். இந்த பைரவருடைய கயிறு சொன்னால் நிறையா பேர் கேட்டிருக்கா, நிறையா பேர் சார் பைரவருடைய கயிறு கொடுங்க சார், நிச்சயமாக அத்தனை பேருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த பைரவர் வழிபாட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் உண்டு. பைரவருடைய மந்திரங்களை படிக்க படிக்க நம்மளுக்கு நோய் நொடி இல்லாமல் எதிரிகள் இல்லாமல் எல்லா காலங்கள்லேயும் வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு இருந்துருப்பார். இது பைரவ வழிபாடு இன்றைக்கி பார்த்துட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வந்துடுத்து. சாதாரணமாகவே பைரவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நம்ம பண்ணுவோம், இன்றைக்கி அஷ்டமியும் பைரவ கூடான வழிபாடும் சேர்ந்து வந்துடுது. ஆனால் மத்தியானம் 3:22 வரைக்கும் அஷ்டமி இருக்குது, அதனால் கால வேலைகள்லேயும் மாலையில் ராகு காலத்திலையும் பைரவர் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது பிரம்மோத்சவ திருவிழா நடக்கக்கூடிய அற்புதமான காலம், அதனால் பெருமாளுக்குரிய நாள், துர்காம்பாளுக்குரிய நாள், அம்பிகைக்குரிய நாளாகவும் பைரவருக்குண்டான அற்புத நாளாகவும் இன்றைய நாள் சொல்லப்படுகிறது. அதனால் அஷ்டமி அன்னைக்கு வழிபாடு பண்ணோம்னா கஷ்டங்கள் போயிடும்னு சொல்லுவா, அது உண்மைதான். கஷ்டங்களை நீக்கக்கூடிய இந்த அஷ்டமியாக இருக்கட்டும், இன்றைய நாள் பொழுது உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கட்டும்னு சொல்லி அம்பாவை வழிபட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு நடக்குமோ 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 நடக்குமோங்கிற பயங்கள் இருக்கும் பார்த்தல, அந்த மாதிரி பயந்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் நம்மளை அறியாத ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துட்டு அதை வெளியே சொல்ல மாட்டோம், சில நேரம் வெளியில் காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். பரீட்சை வந்ததுன்னா எப்படி பயப்படுவோமோ அந்த மாதிரி அதெல்லாம் போயிடும். கவலைப்பட வேண்டாம், பகவானுடைய நாமங்கள் உள்ளே செலுத்தினா போதும். இயற்கையாக இன்றைய நாள் இப்படி இருக்கும் நட்சத்திரத்துக்கு, ஆனால் பகவானுடைய நாமத்தை செலுத்தும் போது அது அப்படியே மாறிடும். பரீட்சையில் குழந்தைகள் நல்லா வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு நேரத்தை ஒதுக்கி படிக்கிறது ரொம்ப முக்கியம். மேஷராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகைன்னு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதம் மேஷராசியில் வந்துடுறது. இன்றைய தினத்தில் எடுத்த காரியத்தை வெற்றி அடைய வரை போராடிண்டே இருப்பேன். சில சில காரியத்துக்காக பெரியவங்கள்ட்ட அனுசரித்து போகிறது, அவள்கிட்ட சில ஐடியா கேட்கறது, அதன் மூலமாக செயல்படுவேன், அவளுக்கு திருப்தி தரட்டும். அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லது தான் அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவெடுப்பேன். வீடு கட்டுறது வாங்கிறது தடங்களான விஷயத்தை திருப்தி பெறுத்தது, கடனுக்காக கடன் வாங்கின விஷயத்தை அடைக்கிறது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். மேஷராசி என்பர்கள் தொல்லை கொடுத்தவன் அவங்களை விட்டு போயிடுவான். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு மேஷராசி என்பர்களுக்கு. ரிஷபராசி என்பர்களுக்கு பா, ஒரு நாள் கழித்து போன விஷயங்கள்லாம் இன்றைக்கி மன திருப்தியாக இருக்குது, எதாக இருந்தாலும் தைரியமாக செய்யலாங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெற்றுடுவீங்க. ஒவ்வொரு விஷயமாக தாண்டி வர்றது நல்லது தான்.
ஏன்னா பிரச்சனைகளை பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும். சபரிமலைக்கு நம்ம போகிறோம், கல்லும் முள்ளும் காலுக்கும் மெத்தைன்னு சொல்லுவாள். கரடு முரடாக தான் இருக்கும் மலை ஏறும் பொழுது, ஆனால் சிகரத்தை அடையும் பொழுது மன திருப்தி இருக்கும். இன்றைக்கி முதன்மையாக இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்துட்டேன்னா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவா தான். அது அரசியல் ரீதியாகவும் சரி, சினிமா ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த வகையிலையும் கஷ்டப்பட்டு வந்தவா நிறையா பேர் இருப்பா, அவளும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருந்தா இருப்பாள். அது மாதிரி சிகரத்தை அடையிற வரைக்கும் நம்ம விடாது பாடுபட்டெல்லாம் நிச்சயம் ஜெயிச்சுடுவேல், அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா பகவான் சொல்லும் பொழுது சொல்கிறார், நீ கடமையை மட்டும் செய், பலனை நான் பார்த்துக்கிறேங்கிற. இப்போ அவர் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறோம்? ரிஷபராசி என்பர்களுக்கு பக்தி செலுத்தக்கூடிய அற்புதமான நாள், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை பண்ணுவோம். சில நேரம் பார்த்துட்டேன்னா இந்த குழந்தைகளுக்கு தெரியாது, இந்த தீனா என்னென்னு தெரியாது, கரண்ட்டுனா என்னென்னு தெரியாது, இது சுடும்னு தெரியாது, கையை விட்டுடுவான், ஓடி வருவா தண்ணியில் போட்டு வழுக்கி விடுறதை நம்ம பார்த்துருப்போம். நம்ம குழந்தையிலேயே அந்த மாதிரி அனுபவம் இருக்குது இல்லையா? அதனால் இந்த நேரங்களில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். நல்ல நேரம் எதிர்மறையான நேரம்னு இன்றைய தினத்தில் திருவாதிரை மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா வேண்டாம் முடியாதுங்கிற காரியத்தை அப்புறம் பார்த்துப்போம். ஒரு நாள் கழித்து பண்ணி விட்டால் கூட போதும், தப்பே கிடையாதுங்கிற. சில விஷயங்களை எடுத்து பண்ணும் பொழுது பெரியவங்கக்கிட்ட கேட்டு பண்ணுறது, அதே மாதிரி சுவாமிகிட்ட உட்காந்து நல்ல தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்லது. பிறருக்கான பிரயாணம் வேண்டாம். சில முக்கியமான பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் விநாயகரை கும்பிட்டுட்டு பண்ணினா போதும். சில நேரங்களில் தடங்கள் இருந்தவாளுக்கு மாற்றங்கள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சிறு சிறு சச்சரப்பு இன்றைய தினத்தில் காலை வேலைகளில் இருக்கும், மத்தியானம் மாறிடும். பிரிந்தவா ஒன்று சேருவா. மிதுன ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு, நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, மிதுன ராசி என்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. மிதுன ராசி நேர்களை, கடகராசி நேர்களே, அப்பப்போ மனசில் சலனங்கள் இருக்கும். அந்த சலனங்கள் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு வைராக்கியத்தோடு வரும்போது இது வேண்டாம் விட்டுள்ளாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் தோணும். அப்போது நாலு பேர் உங்கள் கூட வந்து உங்களுடைய காரியத்தை திருப்பி சாய்ப்பதற்காக முயற்சியெல்லாம் பண்ணுவாள். இந்த முயற்சிகள்லாம் அப்பப்போ பயப்படுவேல, ஆனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வைராக்கியம் எப்போவுமே நிற்கும். ஜெயிச்சு காமிக்கணும், ஜெயிச்சு காமிக்கணும், ஜெயிச்சு காமிக்கணுங்கிற எண்ணம். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவா, சார் ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டேன், ரெண்டாவது தடவை ஃபெயில் ஆகிட்டேன், நான் மூணாவது தடவை விட்டு விட்டா, விடவே வேண்டாம், விடா முயற்சி பண்ணணும், அதுதான் வெற்றியை தரும்னு சொல்லுவேன். அந்த முயற்சி பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரும். கடகராசி என்பர்களுக்கு தாய் தந்தையருக்கு உரிய மரியாதை, அவளுக்கு எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும் சரி, உங்களை திட்டினாலும் சரி, மனசளவில் திட்டவே மாட்டான், அப்பப்போ பேசுவாள். உங்கள் கோபத்தில் அவள் கோபத்தை காண்பிக்கப்படாது, ஏன்னா வயசான வாட்டை கோபத்தை காண்பிக்கிறது தவறுனே சொல்கிறான். அதே சமயம் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கூடி வரும், ஏன்னா வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்பு. புதிய வீடு வாங்கணுங்கிற எண்ணம் அதை மற்ற வாட்டை சொல்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரும். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. சிம்மராசி நேர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், உங்களுடைய செயல்பாடுகள் பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் முன்னேற்றத்தை தரும். ஐயோ எனக்கு இன்னும் நேரம் சரியில்லையே, நேரம் சரியில்லையேன்னு பழைய எண்ணத்திலே இருக்க வேண்டாம். நல்ல நேரம் பிறந்தாச்சு, இந்த நல்ல நேரத்தில் முயற்சி பண்ணால் லாபம் உண்டு. ரொம்ப நாள் சேர்த்து வச்சுருக்க காசை வச்சு நகை ஆபரணங்கள் வாங்கிறது, இடம் வாங்கிறது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கும். மளிகை கடை வச்சுருக்கோம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோளுக்கு வெற்றி உண்டு. அம்மா அப்பாவுக்கு தெரியாது எந்த காரியத்தையும் பண்ணப்படாது குழந்தைகள், அப்படி இல்லைன்னா நம்ம தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் தெரியப்படுத்திடுவார் பகவான். அதனால் சிம்மராசி என்பர்கள் அவளுக்கு மன கஷ்டப்படுற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சில முயற்சிகள் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவங்க, திரவியம் சம்பந்தமான தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவங்க, நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று, நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திரு அண்ணாமலையாஸ்வரர் வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, வெற்றி திரும் வழிபாடு.
கன்னிராசி என்பர்கள் சில சிரமங்களை வெளியில காமிச்சுக்க மாட்டேன், சில சிரமங்களை வெளியில காமிச்சுப்பேன். ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாள். நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயம் நம்ம செயல்பாடுகள்லையும் முகத்துலையும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒற்றுமைகள் நிச்சயம் கூடி வரும் இன்றைய தினத்தில். கொஞ்சம் சிரமப்படுவேன், சிரமம் இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகத்தில் அது மாறிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடிய நல்ல நாள், முயற்சி இருந்தால் போதும், வெற்றி நிச்சயம் உண்டு. பொருளாதாரம் ரொம்ப நாள் தடையாயின்றிருக்கக்கூடிய காரியங்களில் இன்னைக்கு பேசி தீர்த்துடுவேன். கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, பழனியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி நேயர்களே, ஊக்கத்தோடு செயல்படுவேன். காலையில் ரொம்ப நேரத்தை எந்திரிச்சிருது, இல்லைன்னா ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிறது, ரெண்டு விதமான செயல்பாடுகள் இருந்துருக்கும். எப்படியும் இன்னைக்கு காரியத்தை நல்லபடியாக முடிக்கக்கூடியதாக இருந்துட்டு உங்களுக்குள்ள தோற்றங்களில் வித்தியாசம். புதுசாக வாகனம் வாங்கிறது, புதுசாக இடம் வாங்குறது, புதுசாக ஒரு காரியம் வாங்கிட்டு அந்த மாதமே சந்தோஷப்படுவேன். சில விரைய செலவுகள் இருக்கும், இருப்பினும் அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டேன். அதுக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஆன்சைட் வேலை எதிர்பார்த்த வாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறையில் இருக்கிற வாளுக்கு லாபங்கள் தரும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவா, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுற வாளுக்கு நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு பொருளை தான் வாங்கியதை பிரயோஜனப்படுத்தும் பொழுது அது மற்றற்ற மகிழ்ச்சியை தரும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. நஷ்டம் இல்லை, லாபம்தான். திருமண காரியங்கள் நல்ல பலன்களை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பட்டத்தரசி வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, அம்பிகை வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நிறைய சத்காரியங்கள் நடக்கும், பிரயாணங்கள் வெற்றியை தரும். பொது வாழ்க்கையில் இருந்துருக்கோ அரசியலில் இருந்துருக்கோவாளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சில விஷயங்கள்லாம் மனசில் தோணின்னு இருக்கும், இதை வெளியில் சொல்லாமல் இருந்துருப்பேன், கவலையே பட வேண்டாம், தானாக வெளியில் வந்து. இன்றைய தினத்தில் முயற்சி பலன்களை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உடல் உபாதைகள் தீந்துடும். வேக வேகமாக செயல்படுவேல் அது மனசுக்கு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில காரியங்கள்லாம் பணவரவோடு இன்றைய தினத்தில் உண்டு. சில நேரங்கள் திருஷ்டி பட்டாப்பில் சில கோபங்கள் வரும், அது கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். மத்தியானம் 3-4 வரைக்கும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு அமோகமாக உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. தனுராசி நேயர்களே, அமோக காலங்களாக இன்றைய தினத்தில் உண்டு. சில குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி குழப்பங்கள் இருக்கும். உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையும், கொஞ்சம் தாமதமாக தான் அடையும். தனுராசி என்பவர்களுக்கு சுபமான செய்திகள் காதில் வரும். சுபமான செய்திகள்னா என்ன? சகோதர சகோதரர், தாயார் தந்தையாருக்கு குழந்தைய பற்றி, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பெற்றவாளுக்கு அப்பாவுக்கு ஒரு பதவி கிடச்சிருச்சுன்னா குழந்தை எவ்வளோ சந்தோஷப்படுவான். அது மாதிரி நல்ல செய்திகள்லாம் இன்றைய தினத்தில் கிடைக்கும். ஒரு காரியத்துக்கு எழுந்து காலையில் நேரத்தை போனோம்னா கொஞ்சம் லேட்டாக போயிடுது, அது முடிஞ்சதுக்கப்புறம் போகிறது. பெரியவங்க சொல்லுவா, அட கல்யாணத்தில் தாலி கட்ட வர சொன்னால் சாப்பாடுக்கு சரியாக வந்துட்டான் என்றுவான். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்கள் கொஞ்சம் லேட்டாக தாமதமாக சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவாங்க, பரவாயில்ல. சுபமான செய்தி காதில் கேட்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயரை வழிபட்டால் நினைச்ச காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பவர்களே, இன்னைக்கு ரகசியமும் இருக்கும், அதே சமயம் இரக்கமும் இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ரகசியமாக பாதுகாப்பேன், அந்த ரகசியமான காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிடும் இன்றைய தினத்தில். மருத்துவமனை வச்சுட்டு இருக்கவா, ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இருக்கவா, பல்வேறு துறைகளில் குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அதே மாதிரி முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான நல்ல நாள். பெரிய மனிதர்கள்லாம் சந்திக்கிறதுக்குண்டான, ஒரு 4 பார்ட்னர் இருந்தால் அந்த 4 பார்ட்னரோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது, இவாளை விளக்கிட்டு வேறொருத்தரை சேர்த்துறது, இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் மகரராசி என்பவர்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் நம்ம எதையுமே கவனிக்க முடியாத சூழ்நிலைகள் கூட வரலாம். அதனால்
கொஞ்சம் நேரத்தை வீட்டில் ஒதுக்கிறது நல்ல பலன்களை தரும். மகர ராசி என்பர்களுக்கு மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றி உண்டு. பிஹெச்டி படிக்கணும், மாஸ்டர்ஸ் முடித்தாச்சு, நான் மேலும் டாக்டரேட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக காரியங்கள் அமையும், தடைகள் போயிடும். சின்ன சின்ன வேலை பண்ணும்போது அப்பப்போ அடிபடும், கவனம் என்பது தேவை. மகர ராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருமலையப்ப சுவாமி வழிபாடு, சீனிவாச சுவாமி வழிபாடு, வெற்றி திரும்ப வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, காரிய வெற்றி உண்டு. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நன்மை தரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் பிரயாணம் பண்ணுறதுல சந்தோஷப்படுவேன் குடும்பத்தாரை பற்றி. அதே மாதிரி உற்றார் உடனே சந்திக்கிறது, இதை பற்றி மனசில் நினச்சே சந்தோஷப்படுவேன். இப்போ நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம முடிவெடுத்ததுக்கப்புறம் வேறு மாதிரி ஆயிடுத்துன்னா என்ன இப்படி ஆயிடுத்தே அப்படிங்கிற கவலை இருக்கும். ஆனால் அதை விட ஒரு சந்தோஷம் வந்துடுச்சுன்னா இது மறந்துடும். இந்த தினத்தில் அந்த மாதிரி மகிழ்ச்சிகரமான சில காரியங்கள்லாம் நடக்கும். தெய்வீக வழிபாடு ரொம்ப நாள் போகாத இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவேல், அது மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் கும்பராசி அன்பர்களுக்கு. உடல் உபாதையை கூட பொருட்படுத்தாமல் வேலை செய்வதில் அதில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றி அடைஞ்சிடும். தீராத பிரச்சனை இந்த விஷயத்தை இன்னைக்கு பேசி தீர்த்துடுவேன். ரொம்ப அழகாக உட்கார்ந்து எல்லா விஷயங்களும் மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு இருந்துட்டுருக்கு. சமாளிக்கக்கூடிய திறமை, எல்லாத்தையும் ஆட்டு வைக்கக்கூடிய திறமை, இறைவனுடைய அனுகிரகம்தான் அது. நிறையா கற்றுப்பேன், அந்த கற்றுக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பயனாக இருந்துட்டுருக்கும். படித்து தெரிஞ்சுக்கிறத விட பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். நல்ல விஷயங்களும் உண்டு, கெட்ட விஷயங்களும் உண்டு. ஒரு சில நபர்கள் உங்ககிட்ட ரொம்ப குனிஞ்சு ரொம்ப பயந்து இருக்கா அப்படின்னு சொன்னால் அவள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறா, அவள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில நபர்கள் உங்ககிட்ட தைரியமாக பேசுகிறா, அவள் எப்பவுமே நம்பலாம். ஒரு சில நபர்கள் பேசாமையே இருந்துட்டுருக்கா, அவளையும் நம்பப்படாது. இந்த மாதிரி மனிதனுடைய பாகுபாடை பார்த்து செயல்படுவேல் அது உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாகவும் இருக்கும். மீனராசி என்பர்களுக்கு தொழில் முன்னேற்றம் வெற்றியும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதாவது செமி பிரஷிய ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோனுக்குண்டான மகிமையை பற்றி நம்ம பார்ப்போம். கணவன் மனைவி ஒற்றுமைக்குண்டான அற்புதமான ரத்தினம். அது என்ன சார் ரத்தினம்? ரோஸ் குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோஸ் குவாட்ஸில் அற்புதமான பலன்கள் இருக்குது. இது நிறையா பேருக்கு நானே கொடுத்துருக்கேன், நிறையா பேருக்கு அது ஒரு பெரிய பயனுள்ளதாக இருந்திருக்கு. இது பார்த்துட்டேன்னா ஒற்றுமைக்குண்டான ஒரு அற்புதமான ஸ்டோன். ரத்தினங்களில் நம்ம என்ன ஜபிக்கிறோமோ அதை அப்படியே எடுத்துட்டு அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம், அது அவ்வளோ விசேஷம் கொடுக்கும். நிறையா பேர் நினச்சிட்டுருப்பா நான் மோதிரம் போட்டுருக்கேன் 24 மணி நேரம் அது வேலை செஞ்சுட்டுருக்கும். கிடையாது. ஜோதிட சாஸ்திர பிரகாரம் இன்னைக்கு இந்த நேரத்தில் தான் இந்த கிரகத்துடைய வேலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி இந்த ஹோரையினப்போ அந்த லக்னத்தப்போ அந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதப்போ தான் அந்த காரியங்கள் வெற்றி அடையுது. அதனால தான் அந்த காலத்தில் ராஜாலாம் வீட்டில் ஜோதிடரை பக்கத்தில் வச்சுண்டா அந்தந்த நேரம் நல்லது, அந்த கெட்டது நல்லது இப்படி பார்த்து பார்த்து பிரித்து அவள் சொல்கிறது உண்டு. அவள் ஜாதகத்துக்கு தனித்துவமாக அந்த மாதிரி இந்த ஒற்றுமை தரக்கூடிய அற்புதமான இந்த ரோஸ் குவாட்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டுலாம் சுக்கர ஹோரை நேரத்தில் வெள்ளிக்கிழமை நேரத்தில் வாங்கிட்டோம்னா அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். குரு ஹோரையில் வாங்கினாலும் குடும்ப ஒற்றுமைகள் இருக்குது, சந்திர ஹோரையில் வாங்கினாலும் அழகை மெருகுபடுத்தும். அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்தது ரோஸ் குவாட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ரத்தினம். இது செமி பிரஷிய ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. இந்த ரத்தினம் ரொம்ப விசேஷம் வாய்ந்த ஒரு ரத்தினமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு. இதை கையில் எடுத்துட்டு கையில் வச்சு ஓம் ஐக்கிய தேவியை நமகங்கிற மந்திரம், ஏற்கனவே நம்ம ஆன்மீக தமிழில் சொன்ன மந்திரம், அந்த மந்திரத்தை ஜெபிச்சு இந்த ஸ்டோனை கையில் வச்சுட்டு அல்லது டாலராக போட்டுக்கிறது அல்லது மோதிரமாக போட்டுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு அற்புத பலன்களை தரக்கூடிய ரத்தினம். ஜாதகத்து பிரகாரம் சில விஷயங்கள் நடக்கும், இருப்பினும்
இந்த ரத்தினம் சில மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் சொல்லி. இன்றைய ஆன்மீக தகவல், தாந்திரீக பிராய சித்தத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைக்குண்டான அற்புத ரத்தினத்தை நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சொல்லி. வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வராதேவினை. வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.